ஆருத்ரா நிதி நிறுவன முறைகேடு வழக்கில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோரை விசாரிக்க வேண்டும் என காங்கிரஸ் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சரை நேரில் சந்தித்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த ஒரு மூன்று பேரை அழைத்து நாங்கள் விசாரித்தோம். அவங்க சொன்னது என்னன்னா, இது வந்து மத்திய அரசினுடைய ஆதரவு இதற்கு இருக்கிறது, பாரதிய ஜனதாவினுடைய ஆதரவு இதில் இருக்கிறது, இந்த நிதி நிறுவனத்தினுடைய உரிமையர் பாரதிய ஜனதா கட்சியில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறாரு, தமிழக தலைவர் அண்ணாமலையோடு அவருக்கு தொடர்பு இருக்கு, எனவே இந்த காரணங்களால் இந்த நிதி நிறுவனம் சரியாக நடக்கும் என்கிற நம்பிக்கையில் நாங்கள் இவ்வளவு முதலீடு செய்தோம். ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, அவர்கள் திட்டமிட்டு எல்லோரும் அந்த பணத்தை கொள்ளையடித்து விட்டார்கள். இப்போ வந்து அவங்ககிட்ட போய் கேட்கவே எங்களுக்கு அச்சமாக இருக்குது. ஏன்னா இதில் பின்னாடி பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது, மத்திய ஆளும் அரசாங்கம் இருக்கிறது, எங்களால் ஒன்றும் செய்ய முடியல, அண்ணாமலை தான் இந்த பணத்தை கேட்டு எங்களுக்கு வாங்கி தரணும். ஏன்னா அவர் வந்து அந்த கட்சியில் ஒரு மிக முக்கியமான நபராக, அண்ணாமலைக்கு நெருக்கமானவராக இருந்திருக்கிறார், அதை நம்பி தான் நாங்கள் முதலீடு செய்தோம் என்று தான் சொல்லுகிறார்கள். எனவே அந்த நிறுவனத்தில் இருக்கிற சாதாரணமானவர்களை அழைத்து காவல்துறை வந்து விசாரணை செய்வதனால் அது என்ன ஆகும்னா, பல நிதி நிறுவன மோசடிகள் போலவே அதுவும் கொஞ்ச நாளில் மறைஞ்சு போயிடும். அது தவறு. தமிழ்நாடு அரசாங்கம், தமிழக பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை நேரடியாக அண்ணாமலை அவர்களை விசாரிக்க வேண்டும்.